Hi friends, hi everyone. Good morning. என்னோட நேம் சரவணன் வெஸ்டேஜ்ல டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன். நான் வெஸ்டேஜ் மூலமா வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலமா ஒரு கார் எடுத்திருக்கேன். இந்த காரோட நேம் டாடா ஹேரியர் எக்ஸ்இசட் ஏ பிளஸ் மாடல். இந்த காரோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 25,30,000. வெஸ்டேஜ் மூலமா வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலமா கம்ப்ளீட் அந்த கார் நான் எடுத்திருக்கேன். வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து 20 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 20 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கார் எடுக்கிற அளவுக்கு இந்த வெஸ்டேஜ் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னோட டீமில் எனக்கு கீழே 2 பேர் ஆல்ரெடி கார் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து கார் எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட காரை பற்றி நான் கம்ப்ளீட்டாக காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். உங்களாலையும் வெஸ்டேஜில் வந்து சாதிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும், கார் எடுக்க முடியும், உங்கள் லைஃப்பை மாற்ற முடியும். கிடச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட காரோட நம்பர் வந்து TN38CY9911. நீங்கள் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கடைசியில் என்னோட காரோட ப்ரூஃப் எல்லாமே காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னடா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலமா கார்லாம் ஒரு சிலரால் எடுக்க முடியுமா, அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க. கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் ஜஸ்ட் வந்து என்னோட கார் அப்படியே வந்து இது சுற்றி காமிக்கிறேன். காரோட வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல், டைமண்ட் கட் வீல். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த காரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்து லேண்ட் ரோவர் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒமேகா பிளாட்ஃபார்மில் வந்து பில் பண்ணது. 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ நான் காருக்கு உள்ளே போகிறேன். காரோட இன்சைடில் வந்து என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வேகமாக காமிக்கிறேன். இங்கே இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாடல். இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும்தான் இருக்கும், கிளச் இருக்காது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வருது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரேக்கை மட்டுமே அமுக்கி, இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கார் ஸ்டார்ட் ஆகிடும். கார் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இங்கே டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, உடனே வந்து இங்கே காமிக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இங்கேயும் இருக்குது, இது டச் ஸ்க்ரீன் தான். ஏசி இங்கே இருக்குது, ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது, ஏசி ப்ளஸ் இங்கேயும் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்கானமி டிரைவ் மோடு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் டிரைவ் மோடு. இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுதான்னு தெரில, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் வந்து ஓட்டுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மலையில் ஓட்டுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி, சேத்தில் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி, நார்மலில் ஓட்டுறோம் அப்படின்னா அதேமாதிரி வந்து கார் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குது அப்படின்னா இது போட்டோம் அப்படின்னா அப்படியே கிராஜுவலாக வந்து கார் அதுவே வந்து ஒரு சின்ன கிராஜுவலாக நமக்கு வந்து கொண்டு வந்து அதே கீழே இறக்கிறோம். அந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கீரே கிடையாது. கீர் அப்படின்னா வந்து கீர் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்க்கிங், அடுத்து வந்து ரிவர்ஸ். நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா வந்து ஆன் ஆயிருது. நம்ம ரிவர்ஸ் கேமராலேயே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஈஸியாக இந்த காரில் வந்து ரிவர்ஸ் போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா வந்து கேமரா வந்து நல்லா கிளியராக இருக்கிறனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவ். இந்த டிரைவ் மோட் அப்படின்னு இங்கே வந்து சைடில் வந்து இங்கே சின்னதாக லைட் எரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே லைட் வந்து எரியறதுனால வந்து நமக்கு கிளியராக இருக்குது. இந்த டிரைவ் அப்படிங்கிறத போட்டுட்டு நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தோம்னாவே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பைலட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது அப்படியே பிடிச்சி மேலே இழுத்தோம்னா ஹேண்ட் பிரேக் வந்து விழுந்துடும், திரும்ப வந்து இது அப்படி கீழே தள்ளினோம்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நான் டிரைவ் மோடில் போட்டிருக்கேன். நான் வந்து பிரேக்லேருந்து நான் பிரேக்கில் கால் வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கே இந்த கால் வந்து சும்மா இந்த காலை வந்து யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை, இந்த ஒரே ஒரு கால் தான். பிரேக்லேருந்து நான் இப்போ கால் எடுக்கிறேன். கால் எடுத்தோடனே பாருங்கள் கார் வந்து மூவ் ஆகுது. கால் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் வந்து அப்படியே மூவ் ஆகுது. இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சன்ரூஃபும் இருக்குது, ஓப்பன் ஆகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சன்ரூஃப் இருக்குது, பேனரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருக்கும். அது பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு இன்னொரு நல்லாயிருக்கும். அது ஈவினிங் டைமில் இல்லை மழை வரும்போது இந்த இதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணாடியில் வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து தெரியும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த இது வந்து ஜஸ்ட் இப்படி மட்டும் ஓப்பன் ஆகும், லைட்டாக காற்று வரும். இதை அமுக்கணும் அப்படின்னா இங்கே மூணு இது இருக்குது, கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ இதை இதை அமுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இது ஓப்பன் ஆயிடுது. நமக்கு மதிய டைமில் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஹீட் உள்ள இதாகும். நம்ம ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், திரும்ப அது வருது. சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லெதர் சீட்டு, பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லெதர் சீட்டு. இதான் வந்து என்னோடய கார்.
ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கார் ஓட்டுறதுக்கு அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப இந்த பிரேக்கில் டிராஃபிக்கில் போகும்போதெல்லாம் வந்து அப்படியே வந்து இது வரைக்கும் நான் எடுத்து 3 வாரம் ஆச்சு, 3 வாரமாக ஓட்டிகிட்ருக்கேன், எங்கேயுமே வந்து ஆஃப் ஆகிற பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் சரி நம்ம ஸ்மூத்தாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த காரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டை வந்து மேலே கீழே பின்னாடி சைடில் எல்லாத்துக்குமே மாற்றுறதுக்கு இங்கே சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து போகிறது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நான் பின்னாடி இந்த பட்டன் அமுக்கினோடனே அப்படியே இந்த சீட் அப்படியே பின்னாடி போகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம கால்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அட்டன் பண்ணுறதுக்கு, எஃப்எம் மாற்றுறதுக்கு, இல்லை வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சாங்ஸ் போடுறதுக்கு ப்ளூடூத் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எப்படி நமக்கு காலில் வந்து ஆக்சிலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ ஹைவேஸ்லாம் போகும்போது நம்ம வந்து இந்த பட்டனை வந்து அமுக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் அதே இப்போ 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னா அதுவே கொண்டு போகும். திரும்ப இந்த மேல் பட்டன் எப்படி அமுக்கணும் அப்படின்னா 40-42 அப்புறம் 44-46 அப்படி அதே ஸ்பீடை வந்து நம்ம காலுக்கு வந்து ஃப்ரீ கையிலேயே வந்து ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கோங்களேன், கையிலேயே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்பீடு போகலாம். திரும்ப அடுத்தடுத்த டவுன் பண்ணோம்னா அடுத்தடுத்த ஸ்பீடை வந்து அதுவே கண்ட்ரோல் கம்மியாயிருது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இது வந்து ஒரு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம லோக்கல்லையே, நான் மெயின் ரோட்டில் இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், 509 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், ஒரு 3 வாரம் ஆச்சு. கார் வந்து நல்லா வந்து ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே ஆப்ஷன்ஸ் மாற்றுறேன். உண்மையாலுமே இந்த கார் வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா வந்து லுக்காக இருக்குது. ரோட்டில் போகும்போது எல்லாருமே வந்து இந்த காரை அப்படியே திரும்பி பார்க்கும்போது அது கார் வாங்கினதுக்கான ஒரு ஃபீல் வந்து ஏன்டா இவ்வளோ பெரிய கார் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் வந்து நமக்கு ஒரு 3 பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய கார் தேவையாங்கிறத விட நம்ம வந்து இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம ரோட்டில் போகும்போது எல்லோரும் நம்மளை பார்க்கும்போது நம்மளை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு கெத்தாக இருக்குது. அந்த ஒரு ரீசன் தான் வந்து இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதேமாதிரி 5-star ரேட்டிங், சேஃப்டி, 6 ஏர்பேக்ஸ் இருக்குது, ஜேபிஎல் ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஜேபிஎல் ஸ்பீக்கர் ஊஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வேறு என்ன இங்கே வந்து டெக்னாலஜி சம்திங் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து டிக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், கார் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி சீட் காமிச்சிட்றேன். பின்னாடி சீட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஃபோல்டபுள் தான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து அந்த சீட்டையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பெரிய லெவலில் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நான் டிக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் டிக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட வந்து அந்த சீட்டையும் மடக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி சீட்டே இல்லைனாலும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பின்னாடி வந்து ஒரு ஆளே வந்து தூங்கிட்டு போக மாட்டேருக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. அந்த சீட்டையும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் வந்து நெட்டாகவே படுத்துக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. உண்மையாலுமே வந்து கார் வந்து வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது, இவ்வளோ பெரிய கார் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து என்னோடய பொண்ணோட நேமும் என் ஒய்ஃப் நேமும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய கார் தான். இந்த காரோட நம்பரை வந்து நம்ம வந்து இதுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த வெப்சைட்டில் வந்து இந்த கார் நம்பரை போட்டோம்னாவே இந்த கார் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதையும் நாங்கள் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சரவணன், இது வந்து நான் கோயம்புத்தூர் ஆடியோ ஆஃபீஸில் எடுத்திருக்கேன், துடியலூர் ஆடியோ ஆஃபீஸில். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கவர் பண்ணோம், அவ்வளோதான். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் வேரியண்ட்டு, பின்னாடி மேலே இருக்கிறது கூட பிளாக்கில் தான் இருக்கும். இங்கே மேலே இருக்க பாருங்கள், மேலே இந்த ஹெட்ரூம் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்ரூம் கூட பிளாக்கில் தான் இருக்கும். கம்ப்ளீட் பிளாக்கு, பிளாக் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிளாக்குக்கே வந்து ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு தான் வந்து இருக்கிறதுலே டாப் எண்டு, பிளாக்லேயே 3 வேரியண்ட் இருக்குது. அந்த 3லேயுமே வந்து டாப் எண்டு வந்து இந்த மாடல் தான், கம்ப்ளீட் பிளாக். எங்கேயுமே வந்து நம்ம வந்து அந்த ஒயிட் குரோமே பார்க்க முடியாது, ஒயிட் குரோமே வந்து இங்கே பிளாக் குரோமில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாடலில் இங்கே இந்த இடத்துல ஒயிட்டில் வரும். இதெல்லாமே இங்கே பின்னாடி வந்து அந்த குரோம் டெக்ஸ்ட் முதல் கொண்டு வந்து எல்லாமே வந்து பிளாக்லேயே வரும். இங்கே வந்து ஹேரியர்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரில பாருங்க, ஹேரியர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்லேயே வருது. மேலுமே வந்து சூப்பரான ஒரு கார் தான். எல்லாருக்குமே இதே வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டேஜ் மூலமா நீங்கள் இந்த கார் எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எந்த கார் வேணுமோ வந்து எடுக்க முடியும். கார் மட்டும் கிடையாது, வெஸ்டேஜில் வந்து கார் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 80,000 பர் மந்த் வந்துட்டுருக்கு. இந்த காரோட இஎம்ஐயே வந்து பார்த்திங்கன்னா 8 lakhs வந்து நான் வந்து டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கேன், மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17 lakhs வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சிஸ் பேங்க்கில் கார் லோன் அப்ளை பண்ணி கார் லோன் எடுத்திருக்கேன். இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 53,000 தான், பட் கார் ஃபண்டு வந்து எனக்கு 80,000 ரவுண்டாக வந்துட்டுருக்கு. பாருங்கள் எனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வர, நான்
எனக்கு வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக இந்த 20 மாதமாக வந்து எனக்கு வந்து கார் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அமௌண்ட் வந்துச்சு, நான் டவுன் பேமெண்ட் கட்டினேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் கார் ஃபண்டே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துருது, அதை வச்சு நான் இஎம்ஐ கட்டிடுறேன். வெஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ மாதம் இன்கம் வந்ததுலேருந்து நான் சேர்த்து வச்சுலாம் அந்த கார் வாங்கலை. டவுன் பேமெண்ட் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட் கொடுத்தாங்க, நான் டவுன் பேமெண்ட் கட்டினேன். மாதம் மாதம் கார் ஃபண்டுன்னு தனியாக கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் இஎம்ஐ கட்டுறேன். அதை வச்சு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் பெட்ரோல் டீசல் போட்டுக்கிறேன், மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். அதனால் வந்து இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் இருக்குது, பிஸ்னஸ் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் இதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். விஷ் யூ வெல், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.